அவ்வளோதான், உள்ள உள்ள அழுத்தி விடுங்க. பட்டனை உள்ள அழுத்திட்டீங்களா? பட்டனை உள்ள அழுத்தி உள்ள அழுத்தி பிடிக்கணும். எடுக்கும் போதே கீழே ரிலீஸ் பண்ணுங்க. கீழே 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 இறக்கி விடுங்க. ஆ அவ்வளோதான், பதட்டப்படாதீங்க. கையை கையை மேலே தூக்கு, கையை மேலே தூக்குங்க, லெஃப்ட் கை மேலே தூக்குங்க. ஆ தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. அவ்வளோதான், பொறுமையாக பதட்டமெல்லாம் தூக்கி விடுங்க, மேலே தூக்கி கீழே கையை கீழே இருக்குங்க. இந்த மடக்கனை ரிலீஸ் பண்ண தான் பிடிக்கும். மடக்குறீங்களே அதை வந்து நீங்கள் காம்பு கிட்டே வச்சுட்டு அதை அப்படியே கையை மேலே தூக்குங்க. அப்படியே கீழே இருக்குங்க, கீழே இருக்குங்க. அவ்வளோதான், கையை எடுத்துரு, கையை எடுத்துருங்க. சரிங்களா? அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. சும்மா கண்ணு ஊட்டி எப்படி வெறுமனை தப்பு தப்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வெறுமுடைய தப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தப்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுவே கம்மியா அஞ்சு லிட்டர் வந்து கையில் கறக்க மாதிரி தான் மெத்தடு, தெரியுதுங்களா? நீங்கள் எப்படி கையில் கிடையாது அதே மாதிரி தான். நீங்கள் ரெண்டு கையில் கறப்பீங்க, இது நாலு கையில் கறக்குது, அவ்வளோதான். மாட்டுறது ஈஸி தான், ஈஸி தான். இதுலேயே ரேட்டு கம்மி, 10,000 கம்மி இருக்குது. அதெல்லாம் நேரம் நீங்கள் மாட்டவே முடியாது. அதை பிடிக்கிறது ரெண்டு பேர் வேணும். லோ குவாலிட்டி. இதே ரேட் என்ன? இதில் 57 வருங்க. 57 கண்டிச்சு எல்லாமே. ஆமாங்க, சில இடத்துல மாட்டி ஒன்றும் ரெடி இல்லை அப்படிங்க. அதாவது இந்த லோக்கல் மாதிரி ரோ லோ குவாலிட்டி வாங்குவாங்க, ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஃபிட்னாட் இருக்குன்னா அது ஒன்றும் ரெடி இல்லைங்க. நாங்கள் மாட்டி லோக்கலில் வாங்கினாங்க, திருப்பி நம்ம மிஷின் மாட்டிட்டாங்க. 10,000 கம்மின்னு வாங்கினாங்க, வாங்கி ஒரு வாரம் தான் ஓடிச்சு. லோக்கலில் கோயம்புத்தூர் வாங்கினாங்க, அப்புறம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாற்றி வச்சது. மாற்றி வச்சது நம்ம மிஷின் ஓடிட்டுருக்கு. இங்கே தான், இங்கே தான், சின்னால தான். ஃபிட்னாட்ல பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குமா? மயிலாப்பாளையம் நம்ம மிஷின் தான். எப்போ பிடிச்சிமோ அது நல்லா இருக்குண்ணா. அது கிட்ட 7-8 வருஷம் ஓடிட்டு இருக்கு. நான் போய் பார்த்தேன், ஒரு 60 மிஷின் மேலே ஓடிட்டு இருக்கேன். போய் எப்படி என்ன யார் செல்வாஜர் பார்த்தீங்களா? பால்கார் செல்வாஜா தெரியுங்க. எல்லாம் பாம்பு கடிச்சது, எல்லாம் பாம்பு கடிச்சு தெரியுமா அவருக்கு? கடையில் கடையில் பாம்பு கடிச்சு ஆளு கோமா கோயில் ரெடி ஆகி வந்தார். நல்ல பாம்பு, நல்ல பாம்பு, ரெடி ஆகிட்டது. அதாவது அது இந்த தேங்காய் மாட்டை ஓலர் பார்த்தீங்களா, அதே போட்டு உரமா வச்சிருக்காரு. அதை கொளுத்த போயிருக்காரு, அதை கொளுத்த போகும்போது நின்றுருக்கு. இல்லை இல்லை, முன்னாடி இருக்குது நெருப்பு. ஆமாம், முன்னாடி இருக்கு நெருப்பை கொட்டு போகும்போது நம்மள என்ன பண்ணணும்னு டக்குன்னு கொத்திடுச்சு. கொத்துனதுக்கு இவர் சுதாரித்து பாம்பு தான் கொத்தினதுலேருந்து பதட்டம் இல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்து கையில் துணியை கட்டிட்டு அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஜிஹெச்சி போக 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 அப்படியே மயக்கம் வந்துச்சார். அவ்வளோதான், ஏறி இருக்கும். டென்ஷன் ஆகக்கூடாது, வராது. இப்போ அழுத்தி பிடிங்க சொல்லுங்க. அதுவே பார்த்தீங்களா, ஒட்டை கறக்கிறது அழுத்தி பிடிச்சது தான். நல்லா ரெண்டு ரெண்டு காம்பு இழுத்து போகிறேன். அப்படி இல்லை, கீழே கீழே இழுத்து பிடிங்க. அது வருது பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா, கப்பு கீழே. இதை ஒட்டை கறக்கிறது
எல்லா மாடும் இந்த மாதிரி கொஞ்சம் அடக்கும், லாஸ்ட்டில் அடக்கும் போது இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பால் ஒட்ட வந்துடும். அது வர நல்லா அழுத்தி பிடிங்க. அவ்வளோ கீழே எடுத்துடலாம், கீழே பட்டனை இழுத்து பிடிங்க. கழுத்தும் போது கீழே அவ்வளோதான், நாலு நாலு கம்மி பிடிங்க, நாலு கம்மி பிடிங்க, அவ்வளோதான். அப்படியே வச்சு அழுத்தி பிடிங்க, உள்ள அழுத்துங்க, அவ்வளோதான். சரி, மாட்டி விட்டுருங்க.